முதல் மனைவியை பெண்ணடிமைத்தனம் செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டத்திலே இடம் இருக்கிறார். அப்படி இருக்கும் போது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பது எப்படி சரியாக பொருந்தும் என்னுடைய கேள்வி. அதாவது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்னவென்று சொன்னால் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனா உங்க மதத்துல உள்ளவர்கள் ஒன்றுக்கு மேல திருமணம் செய்து முதல் மனைவிக்கு வந்து துரோகம் செய்யறாங்களே, அது எப்படி இனிய மார்க்கமா இருக்க முடியும்? இந்த அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல தேவையான கேள்விதான். அதாவது முதல் விஷயமாக என்ன செய்யணும்னா, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இருக்குல்ல, அது இந்த மண்ணுடைய பண்பாடுன்னு சொல்றாங்கல்ல, அது பண்பாடு இல்லை. முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இந்த நாட்டின் இந்த மண்ணின் பண்பாடு கிடையாது. எப்படி கிடையாதுங்கிறோம்? இந்த நாட்டில் உள்ள புராணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இதிகாசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நாட்டில் உள்ள நடைமுறை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதே கிடையாது. இப்ப நம்ம கடவுளாக நீங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய மதத்தை விமர்சிக்கிறதுக்கு நான் சொல்லல, ஒரு வரலாற்று தகவல் தான், உங்க புராணத்தில் உள்ளதான் சொல்றேன். நீங்கள் கடவுளாக மதிக்கக்கூடிய முருகனை நீங்கள் கடவுள்னு சொல்லுவீங்க. அந்த முருகன் வந்து ஒருத்தியோட இருந்தாரா? அவருக்கு வந்து வள்ளி தெய்வானன்னு சொல்லி அந்த ரெண்டு பண்ணி இருக்கும்போது கூட நீங்க அவரை கடவுள்னு மதிக்கிறீங்க. அது வெறுக்கத்தக்கதான நினைஞ்சிருக்கனே, இந்த ஆள் ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிட்டாரு, இனிமே கடவுள் இல்ல அப்படின்னு கூட நீங்க சொல்லல. அப்ப அவர் வந்து ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் தெய்வானன்னு சொல்லி இரண்டு மனைவியோடு இருப்பதாக உங்க அனைவருக்கும் தெரியும். இந்து மதத்தில் உள்ள குழந்தையில இருந்து அனைவருக்கும் தெரிகிறது. அப்ப அது அந்த மண்ணுடைய கலாச்சாரம் பண்பாடு அதுவா இருந்தால், நீ என்ன இந்த ஆள் ரெண்டு கொண்டாட்டி பண்ணிட்டாரு, இது வந்து பண்பாடுக்கு மாத்தம், கடவுளை மாத்து அப்படின்னு நம்ம யாராவது சொன்னமா? ஒரு இந்துவும் சொல்லல. அதே மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்மான்ற நீங்க ஒரு கடவுளை சொல்றீங்க, அவர் பாமா ருக்குமணின்னு செய்யறாரு, அவருக்கும் ரெண்டு வந்து இருப்பதாக நீங்க புராணங்கள்ல சொல்றீங்க. அப்ப பாமான்னு ஒரு பக்கம் ருக்குமணின்னு ஒரு ரெண்டு பெண்ணோட அவர் வாழ்ந்திருக்கும் பொழுது அவர் கடவுளாகவும் இருக்க முடிகிறது, ரெண்டு மனைவியோட அவர் வாழவும் முடிகிறது, அவர் கடவுளாகவும் என்ன செய்யறது இருக்க முடிகிறது. அதே மாதிரி வந்து ஆதி காலத்திலிருந்து மன்னர் இந்த நாட்டினுடைய மன்னர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ராமரை தவிர எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோட தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ராமர் ஒரு ஆள் மட்டும்தான் சரித்திரத்திலேயே ஒரே ஒரு ஆள் மருந்துக்கு கிடைக்குவாரு, ஒரு பொண்டாட்டியதான் வாழ்ந்தவன், ஒரு பொண்டாட்டியதே வாழ்ந்த தலைவர் என்று சொல்லி இந்திய சரித்திரத்தை முழுசும் தேடினா கூட பெரிய தலைவர்கள்ல யார் மிஞ்சுவா? ராமர் மட்டும்தான் மிஞ்சுவாரு. ராமருடைய தகப்பனார் கூட மிஞ்ச மாட்டாரு. ஏன், அவருக்கு தசரத மகாராஜாவுக்கு 60,000 பொண்டாட்டின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அது முடியுமா முடியாதாங்கிற பேச்சு இல்ல, ஆனா இருக்கு. தசரத மகாராஜ் ராமருடைய தகப்பனார் இருக்கார் தசரதன் வந்து, அவருக்கு எத்தனை மனைவியா? 60,000 மனைவின்னு அந்த பரம்பரை அவர் பிறக்கிறாரு. அவர் மட்டும் தனி கேரக்டர்ல பொண்ணு போதும் இருந்திருக்காரு. தவிர அந்த மதத்தினுடைய சட்டம் அப்படி கிடையாது. இந்து மதத்துடைய சட்டத்துல வந்து ஒண்ணுதான் வச்சுக்கணும்னு மதத்துல எங்க இருக்குன்னு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அப்ப இந்த மண்ணின் கலாச்சாரத்தில் அப்படி இல்லவே இல்லைங்கிறது ஆதி காலத்தில் உள்ளதுல இருந்து நான் காட்டிட்டு நிறைய நீங்க எடுத்து பார்க்கலாம், நிறைய பார்த்தா கூட அது தெரிந்து கொள்ளலாம். அடுத்து என்ன, அதை விட்டுருங்க. இப்ப சாதாரணமான இந்து மக்களுடைய நடைமுறை எடுத்துக்கிறங்க, அதாவது ஒண்ணுக்கு மேல கல்யாணம் தான் பண்ண மாட்டாங்களே தவிர வப்பாட்டி வச்சுக்கிறது தான் சமூக கௌரவம் சொல்லக்கூடியவங்க கிராமங்கள்ல இருக்காங்களா இல்லையா? வப்பாட்டியோட வாழ்றாங்களே நிறைய பேர் வாழ்றாங்களே, இந்துவாக இருந்து கொண்டு மனைவி இருக்க இன்னொரு பெண்ணை வந்து வைப்பாட்டியாக வைத்து சின்ன வீடாக வைத்துக் கொண்டு அது எந்த அளவுக்கு ஊறி போச்சுன்னா, அது சினிமா சின்ன வீடு சினிமாவே எடுக்கிறோம், அந்த அளவுக்கு அங்கிங்க நான் அதபடி என்ன செஞ்சிருக்கு, அது நீக்க மாதிரி நிறைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப சில நிறைய கிராமங்கள்ல இது சாதாரணமான விஷயம். பண்ணையார்கள் பெரிய பெரிய நிலச்சுவாந்தார்களா இருந்தாங்கன்னா ஒரு மனைவின்னு ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு கிராமங்கள்ல போய் என்ன செய்வாங்க, 5 கிராமங்கள் 5 வீட்டுல 5 ஊர்ல 5 சின்ன வீடு இருக்கும். எத்தனை சின்ன வீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சமூகத்துல ஸ்டேட்டஸ் கூட, அவருக்கு 4 இருக்குது, இவருக்கு 5 இருக்குது, இவருக்கு 6 இருக்குன்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய மரியாதை எல்லாம் கூடுது. அப்ப நடைமுறையில பாக்குறோம் இது மாதிரியானது நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. அது மாதிரி இன்னொன்னு நீங்க பாருங்க,
இப்ப நம்ம நாட்டில் உள்ள தலைவர்கள் இருக்கு. இந்த நாட்டில் வந்து அதான் மண்ணுடைய கலாச்சாரம் சொன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் முஸ்லீமா இந்துவா? கருணாநிதி இருக்கிறாரு, அவர் முஸ்லீமா? அவர் இந்து தான். நான் இந்து இல்லைன்னாலும் அவர் இந்து தான். ஏன்னா இந்திய சட்டப்படி வந்து யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் சீக்கியர் இல்லையோ, அவங்கெல்லாம் இந்து. லா பிரகாரம், அதான் சட்ட பிரகாரம், அவர் இந்து தான். சட்ட இந்து சட்டம் தான் அவர் கட்டுப்படுத்தும். இந்து லாப்படி தான் வருவார் கோர்ட்டுக்கெல்லாம் போனா. அப்ப வந்து அவர் எப்படி ஒரு தயாள அம்மாளோடையும் ராஜாஜி அம்மாளோடையும் ஒரு நேரத்தில் எப்படி வாழ்றாரு? அப்ப மண்ணின் கலாச்சாரம் அதுதான், மதத்தின் கலாச்சாரம் அதுதான் சொன்னா, அப்ப நாட்டினுடைய சட்டமும் அதுதான் என்று சொன்னால், அந்த சட்டத்துக்கு விரோதமானது செஞ்சவர் இப்படி முதலமைச்சராக இருக்க முடியும்? சட்டத்துக்கு தப்பான இந்துக்களுக்கு அனுமதியோ இல்லை, ரெண்டு கல்யாணம் பண்றது பயங்கர குற்றம் அப்படி இருக்குமே. ஆனால் அப்படி ஒரு பயங்கர குற்றத்தை செய்த ஒருவர் எப்படி 5 முறை முதலமைச்சரா இருக்கிறார? சட்டம் போய் நீ 5 முறை முதலமைச்சரா இருக்க முடியாது, ரெண்டு கல்யாணம் பண்ணதுனால நீ சட்டத்தை மீறிட்டீங்க யாராவது சொன்ன முடிஞ்சா? முடியல. நம்ம கப்பல் போக்குவரத்து அமைச்சரா இருந்து பிஜேபிக்கு போயிட்டு மறுபடியும் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறாரு திருநாவுக்கரசர், அவரு 2 மனைவியோட வாழ்றாரா இல்லையா? ராம்விலாஸ் பாஸ்வான் 2 மனைவியோட வாழ்றாரா இல்லையா? இவங்களெல்லாம் 2 மனைவியோட வாழ்ந்து எப்படி எம்பி ஆக முடிஞ்சது, எப்படி எம்எல்ஏ ஆக முடிந்தது? அதுக்கு சட்டம் ஏன் ஒண்ணும் செய்யல? அப்ப இது வந்து எல்லார்த்தையும் உள்ள ஒரு மேட்ரு. நீ என்ன நினைக்கிறே, எல்லாத்தையும் உள்ள என்ன முஸ்லீம்கள்ட மட்டும் உள்ள மேட்ருமா இது கொண்டு வராதிங்க, எல்லாத்தையுமே இது இருக்கிறது. அது இது ஒன்னாச்சு. அது இன்னும் சொல்ல போனா, நம்ம நாட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணாம சின்ன வீடா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறார், இவன் இறந்து போயிட்டான், ஒரு அரசு ஊழியர் இறந்தா என்ன வரணும்? அவருக்கு உரிய அந்த பென்ஷன்லாம் வரும்ல, இறந்தவன அரசாங்க வேலையில் இருந்தார்னா பென்ஷன்லாம் வரும்ல, ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் வரும்ல, அதை வந்து எனக்கும் அதுல பங்கு இருக்குன்னு இந்த சின்ன வீடு கேஸ் போடுது. எது மனைவி ஒருத்தி இருக்க சின்ன வீடு போய் கேஸ் போடுது. கேஸ் போட்டா கீழ் கோர்ட்லாம் இல்லைன்ட்டாங்க, பொண்டாட்டிக்கு தான் கிடைக்கும், நீ பொண்டாட்டியான்னு கட்டுப்பிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சின்ன வீட்டுக்கு பங்கு உண்டு. அப்ப சின்ன வீடு பொண்டாட்டின்னு ஒதுக்கிடுச்சப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? சின்ன வீட்டுக்கு எதுல பங்கு இருக்குதான்? கல்யாணம் பண்ணாட்டா கூட சின்ன வீடுனா வப்பாட்டிய வச்சுக்கிறது, அன்அபிஷியல், அன்அபிஷியலா ஒரு பெண்ணை வச்சிருந்தா கூட அதுக்கு பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமையை நீ கொடுக்கணும், சொத்துல பங்கு கொடுக்கணும், பென்ஷன்ல பாதியை கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அளிக்கிறது என்று சொன்னால், அப்ப அதை திருமணமா ஏத்துக்கிடுச்சுன்னு அர்த்தம். சின்ன வீடு வைத்துக் கொண்டாலும் அது மனைவிதான், மனைவிக்கு ஒரு எல்லாம் இருக்கிறது என்று கோர்ட்டும் சொல்லுகிறது. நடைமுறையில் இருக்கிறது, புராணத்தில் இருக்கிறது, இதிகாசத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, முஸ்லீம்கள் மட்டும் சொல்றான்னு நினைக்கிறீங்க? பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ரஹாமுக்கு 2 மனைவிக்கு 2 பொண்டாட்டி என்று பைபிள் சொல்லுகிறது. தாவீதுக்கு பல மனைவி இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. அது மாதிரி இஸ்ரவேலுக்கு பல மனைவி இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. அப்ப எல்லாத்தையுமே இது இருந்துகிட்டே இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன்னு இன்னமும் இஸ்லாம் மட்டும் இதை சொல்ற மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்கல்ல, அது தப்பு. இஸ்லாத்துக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, உனக்கு ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துற, வாழ்க்கை நடத்தும் பொழுது அது குடும்ப விஷயங்களுக்கு உள்ள பல மேட்டர்கள்லாம் இருக்கிறது. அதுல உனக்கு வந்து நீ வழி தவறி போயிருவ, தப்பு தண்டாவில் ஈடுபட்டுருவ, விபச்சாரத்தில் ஈடுபட்டுருவேங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டால் நீ விபச்சாரியை தேடிக்கிட்டு ஓடாத, சட்டவிரோதமா சின்ன வீடு வச்சுக்கிறாத, ஓபனா டிக்ளேர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு வந்து ஒரு மனைவியோட இருக்கும் பொழுது நீ விபச்சாரம் தான் பண்ணுவேன் இருந்தால், எவள்கிட்டயாவது விபச்சாரம் போய் நோயை வாங்கிட்டு வந்து முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுறது? பெண்களுக்கு எது சேஃப்டி? ஒருத்தி இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு போனா இந்த பெண்ணுக்கு சேஃப்டிங்க? இவனுக்கு தேவை இருந்து அந்த பொண்ணுக்கு தேவை இல்லாம போச்சுட்டு வைங்க, இவனுக்கு தேவையா இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு தேவை இல்லாம போய்விட்டது. ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேல பெண்கள் அந்த அந்த மாதிரி நாட்டம் இல்லாம போயிட்டாங்கன்னு வைங்க, அப்ப இவன் என்ன பண்ணுவான்? அந்த உணர்வுக்காக வேண்டி வேற மாதிரி தேடி போவான். வேற மாதிரி தேடி போன ஒரு எய்ட்ஸ் நோயாளி கூட தேடி போயிருவான். அந்த மாதிரி ஒரு பொம்பளை போயிட்டு வந்து அங்க உள்ள எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்து இங்க உள்ள பொண்டாடி கொடுத்துட்டா என்ன பண்றது? அப்ப அந்த மாதிரி பல மேட்டர் இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த கள்ளத்தனமா எதுவும் செய்யாத, ரகசியமா வச்சுக்கிறவெல்லாம் செய்யாத, ஒரு மனைவியோட வாழ், அவளுடைய சந்தோஷமா ஈரி, அதுல அவளுக்கு கடமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்ய ஒழுங்கா. அதுக்கு பிறகு இந்த மனைவி வந்து சந்தோஷம் தர மாட்டேங்கிறா, அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. அது மாதிரி வறுமையானால் அதுக்காக வேண்டி விபச்சாரம் பண்ணிவிடாத, கள்ளத்தனமா பண்ணாத. ஏன்னா அவளும் பொம்பளை தானே, நீ ஒருத்தி சின்ன வீடா வைக்கிறியா இல்ல, அவரும் பொம்பளை தானே, அவளுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்ப அவளுக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளைங்கிற அந்தஸ்து வராது.
இவளுக்கு பிறந்தா பிள்ளைங்கிற அந்தஸ்து வரும். அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே. அப்ப இன்னொரு பெண்ணை ஏமாத்திடக்கூடாது, அவளையும் சட்டபூர்வமா கூடும் என்று இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த விபச்சாரத்தில் இருந்து தவிர்ப்பதற்காக வேண்டி அந்த ஒரு வழியில் மட்டும்தான் நீ செய்யணும், கள்ளத்தனமா வச்சுக்கிற கூடாது, கண்ணியமா வச்சுக்க, கள்ளத்தனமா வச்சு ரகசியமா வைத்துக் கொள்ளாது என்று இஸ்லாம் சொல்லு. எது தவிர்க்க இயலாதோ, எது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ, எதுல எல்லா மதத்துக்காரங்களும் எதை செய்கிறார்களோ அதை வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒழிச்சு செய்யாதீங்கப்பா. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. எல்லாத்தையும் உள்ள ஒரு விஷயம் தான் இது. இதை நம்ம வந்து விளங்கிட்டோம்னா என்ன இருக்க குழப்பம் இருக்காது. இருந்தாலும் கூடுதல் விளக்கம் இந்த தலைப்பு சம்பந்தமாக இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதான்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். அதுல விவரமா எழுதியிருக்கு, அதை ஐயாவுக்கு கொடுப்போம், வாங்கிருக்கேன்.